V4, V3, V4, M2, A3, A4, ரப்பர், பென்சில், சாரி, பழங்கும் பிக் பாஸ் ஏன் இந்த கையை எப்படி பிடிச்சிக்கணும்னு பார்க்குறீங்களா? மழைக்கு சரியாக கூடிடுது, விட்டு நண்டா உடம்பு உதறி செத்துருவேன். இதுவரைக்கும் சென்னையில் பிக் பாஸ் நடத்தி வந்தேன்னா, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்துக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் மட்டும்தான் நான் வருவேன், கமல்ஹாசனும் வருவான். கண்ணு வந்து கட்டியாமல் ஏன்னு பேர் சொன்னான்டா எனக்கே தெரியா. இப்போ பிக் பாஸ் தொடங்க போகுது, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு கண்ணு வண்ணு கட்டியாமே. இப்போ முதலாவது போட்டியாளர் வர வைக்கிற நேரம் வந்துட்டு ஆரோக்கியதாஸ், ஆரம்பமே ஆரோக்கியதாஸ் இதே மாதிரி தான் நான் வசூல் ராஜாவோட டயலாக் வந்து வச்சுருந்தேன்னா. மார்க்க பந்து முதல் சன் கவிதை மாதிரி இருக்குல்ல அப்படி வச்சிருந்தேன். இதே மாதிரி 1956 ஆண்டுல ஆகோவதே காஜ் ஒன்று நான் போயிட்டு வாங்கவா எங்க போறேன் என்ன மிதுக்கு கேளு. இப்போ நீ முதலாம் முதலாம் கண்டஸ்டன்ட், நீங்கள் என்ன செய்றீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் யாழ்ப்பாணம். அது உங்களுக்கு தெரியும். யாழ்ப்பாணத்தில் என்ன செய்றீங்க? யாழ்ப்பாணத்தில் சுயதொழில் செய்யற பிஸ்னஸ். ஓ, சுயதொழில், அப்படிதான் இருக்கும். என்ன மாதிரி சுயதொழில் செய்றீங்க? சும்மா இப்படிதான் இந்த களவு தான், சைக்கிள் களவு எடுக்கிறது, வாழைக்குழாயில் களவு எடுக்கிறது, சைக்கிள் களவு எடுக்கிறது, ஆட்டோக்கு பத்தி களவு எடுக்கிறது. ஏய், ஊட்டி தெரியுறீங்க நீங்களா? வேணுன்ற வந்து நீங்க பிக் பாஸுக்குள்ள உங்களை அவங்க டீம் தான் கூப்பிட்டது. பச்சை கல்லறை எல்லாம் கூட்டு. சரியா போ, உள்ள உள்ள போ, நான் கட் பண்ணி போடுங்களாப்பா. இங்க இன்னொரு விஷயம் உங்களை சொல்லணும். என்ன? எல்லாரும் சொல்ல பயப்படுறாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, நேரே சொல்றேன். என்ன சொல்லுங்க? நான் வந்து ரஜினியோட படங்கள் பாக்குறேன். ரஜினியோட படம் சின்ன இருந்து கூட படங்கள் பார்க்க வீட்டுக்காரர் விடுறே இல்லை. ஒரு படம் கூட பாக்குது? ஒரு படம் கூட பார்க்க விடுறே இல்லை வீட்டுக்காரர். என்னன்னு சொன்னா விட்டு நீங்க விட்டு அங்க கிஸ் பண்றீங்களாம், படம் சின்ன பிள்ளைய பாக்கலாம் இருக்கணும். சின்ன என்ன மறைஞ்சிட்டாங்க எனக்கு. அப்பல இருந்து அந்த ரஜினியோட படங்கள் பார்த்து பார்த்து ரஜினியில ஃபேனை தான் போயிட்டேன். இப்போ எனக்கு வேற விருப்பம் இல்லை, அங்கே நிறைய வேலைகள் கிடக்கு பெண்டிங்கில். உங்களோட அந்த வயசுக்கு மரியாதை வந்து உங்களோட 60-70 வயசா போகுது, உங்களோட வயசுக்கு மரியாதை வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்தேன். இல்லாட்டி சும்மா இந்த வீட்டுக்கு வந்து சும்மா சுற்றி தெரியும் எனக்கு வேலை. அங்கே ஒளி எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? என்ன வேலை? வட்டிகள் எடுக்கிறான். ஓ, அங்கே ஒரு கடைக்காரருக்கு ஓடர் பேட பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு மேற்கெடுத்துறீங்க தெரியுமா? என்னன்னா டக்கு டக்குன்னு கெதி என்ன எலிமினேட் பண்ணி அனுப்பினீங்கன்னா நல்ல முதலாவது கண்டஸ்டன்டே ஒரு அருமையான ஒரு திறமையோட பட்டிகள் எடுக்கிற திறமை. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அரவிந்த் லண்டன்ல இருந்து வருகிறார். ஆலயகானல் அது வரைக்கும் நாங்க இதாக அழைப்போம். நான் இதே மாதிரி லண்டனுக்கு ஷூட்டுங்க போனேன். என்னன்னா எங்களை சீவிக்கிறாங்க ஒரு ஹோட்டா யா தம்பி, இது வந்து பிக் பாஸ் ஷோ, இதுக்குள்ள வந்து ஃபுல்லா ஏசியா போட்டுக்கிறோம். இதுக்குள்ள போற இதாண்டா என்ன ஏசியா இருந்தாலும் நீங்க 14 விட்டுருப்பீங்களா? அங்க எல்லாம் மைனஸ்ல இருக்கு, -20-30 இருக்கு. நாங்க ஸ்னோலயே ஸ்விமிங் பண்ணிக்கிட்டு திரிகிறார்கள். உங்களுக்கு ஓகேயா தான் இருக்கு? என்ன சொல்ல முடியலாம், இப்படி கிடக்கு. வெளிநாட்டுல மயிர் வட்ட காசு கூட, அப்ப அங்க வெட்ட மாட்டோம், மழை போவோம். இங்க வந்தா முடியெல்லாம் பட்டிட்டு கூட என்னோட இது கட்டவாதி முடிக்கும் மயிர்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நீங்க அதை கட்டவாதி ஆக்கினாங்க, நாங்க ஒன்றும் செய்யலாது. என்னடாப்பா மயிரன்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு நிக்கிறீங்க? சென்னையில சொல்லிருந்தீங்கன்னா கழுத்தை அப்படி கையில வந்துருப்பாங்க. என்ன சாதி, என்ன பேக கொலை கொண்டு வராய்? இது வந்து கூட வச்சிருக்க மலையா இருக்கு வழியில, இந்த உள்ள உழுவது போல கிஞ்சி உங்களோட அப்புறம் தாங்கலாம். சரி போடா போடா, உள்ள போடா, உள்ள போய் உள்ள போய் அடிபடுங்க போங்க. நானா பஸ் கண்டு ஏற்கனவே ஒருத்தன் போட்டான், ஒருத்தன் ஆட்டோக்குள்ள பேட்டரியில எடுக்கிறோம் போட்டான். ஓ போயிட்டான், பேட்டரிய வச்சுக்கல தானே? என்ன சரி போ. அடுத்ததாக சாந்தன் பாரன், வாங்க சாந்தன். சாந்தன் உங்களுக்கு என்ன பேர்? சாந்தன் தான். சாந்தன் தான் பேர், மிகவும் அருமையான பேர். ஆனால் இவ்வளவு சாந்தமாக இருக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் கொலகாரம், கொள்ளை அடிக்கிறவன், பட்டிகளை எடுக்கிறவன், முள்ள மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே. என்ன சார் பயம்? பயமுறுத்தல இப்படி தான் இந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே போய் சாந்தமான இந்த முகத்தோட போய் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? நான் அஹிம்சைன்ற ஒரு ஆயுதத்தை கையாள. அஹிம்சை, காந்தியாருடைய அஹிம்சையை கையாள போகிறேன். இந்த இடத்துல நான் நிறைய கதைக்குவேன். காந்தியார், காந்தியார் இந்த உலகத்துக்கு அஹிம்சையை கட்டுக் கொடுத்தவர். வன்முறைக்கு வன்முறை தீர்வில்லைன்னு சொன்னவர். ஆனால் காந்தியை போட்டவனைய தூக்கில் போட்டதான் அந்த காந்தி தேசம். அது மட்டுமா, அமைதியை ஏற்படுத்துறேன்னு சொல்லி இலங்கைக்குள்ளே வந்து எத்தனை பேரை போட்டு தள்ளின இந்திய நாமி தான் அந்த காந்தியை கற்பித்த காந்தி தேசம். ஆ ஓகே ரைட். அப்படி என்றால் இந்த காந்தி தேசம் பாருங்கள். ஆ, சைனாக்காரன் அடிக்க வரைக்க காந்தி மாதிரி மொட்டையை போட்டு முன்னுக்கு போய் நிற்கலாம் தானே? ஏன் இந்திய நாமி வச்சு திருப்பி அடிக்கிறாங்க? ரெண்டுலாம் நான் கேப்பேன், அதெல்லாம் சென்சரில் நீங்கள் எடுப்பீங்க, அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்லை.
நீங்க உங்களுக்கு முடிஞ்சுதான் நீங்க போங்க உள்ள போங்க. விளங்குற மாதிரி கேட்டாலே கலைக்க மாட்டேன், கலைக்க மாட்டேன். என்ன அப்படி கலைக்க தெரியா? போங்க, விளங்குற மாதிரி கலைக்க தெரியா? போங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்க போறோன்ற கவனமா பாருங்க. இந்த வீடு கடும் அமைதியா இருக்கு. அஹிம்சை வருது, வாங்க அஹிம்சை வாங்க. என்ன கடும் அஹிம்சையா இருக்கு? என்ன கொஞ்சமா வாயத்துல வந்து கதை எங்கடா? இவன் விக்ரம விட நீங்க ஆக மோசமா இருக்கீங்க. கதைச்சா சண்டை வருது. கதைக்காம இருந்து என்றாலும் சண்டைதான் வரும். விளங்குதானே? இன்னும் பெரிய எவ்வளவு கேவலமா கேட்கலாம் தெரியுமா? அவன் அந்த பெட்டிக்காரன், பெட்டி எடுப்பான். என்ன பெட்டி பூனே சொன்னியா? பெட்டி பூனையா? என்ன பெட்டி? பெட்டி அவன் எவரடி பெட்டி பூனையாண்டியா? ரோங் இன்ஃபர்மேஷன். எவரடி பெட்டி எப்படி நான் கேட்க மாட்டேன், அதை பற்றி கேட்கிறேன்னு சொன்னால் கமல் தான் காய்ச்சிருப்பேன். ஏன்னா அவரை ஏன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். நான் துணி தெரிஞ்ச மாண்டுல இருந்து ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். எவரடி பெட்டி இந்த பெட்டியில நான் துர்றதே இல்லை. அதெல்லாம் வேற படிகள் இருக்கு, வேற டீம் இருக்கு. இந்த விளையாட்டு கருவியில் இருந்து
மத்த வேலையெல்லாம் செய்யறவர். இந்த பக்கமும் சாய மாட்டேன், அந்த பக்கம் சாய மாட்டேன், ஆனா எல்லா பக்கமும் கொளிய வைப்பேன், ரெட் கார்டு கொடுப்பே, கொடுத்துட்டு கொடுக்கலேன்னுவே. எல்லா வேலையும் அவரானால் அதான் அவர் படங்கள்லாம் பாக்குறதே இல்லை. நீர் கலைக்கிறேன்னு சொன்னா அவரோட போய் கதை சரியா? என்னோட இந்த கதை ஆட்டோமேட்டிக்கா போய் கேட்க போறோம். படிவ கதையும் கயப்பும் பேரும் என்ன கேவலமா கதைக்கல சொல்லுங்க. அவன் அகிம்சை இருக்கிறான்ல, அகிம்சை வந்து உன்னை பெட்டி தான் முழுக்க கேவல். நீ அவனை பத்தி சொன்னா நம்ப மாட்டான். அமைதியான முடிந்த கதை சாப்பிடும் போதே சத்தம் புரியல. ஐயோ உங்களுக்குடா இதான்டா, உங்களுக்கு நாட்டு நடப்பு விளங்காம இருக்கு. அகிம்சை அகிம்சைன்னு சொல்றோம் தானா, பயங்கர காயா இருப்பான் தெரியுமா உங்களுக்கு. இலங்கையில இருந்தவனு இந்த அரசியல் உனக்கு விளங்காட்டி புறைய என்னது உனக்கு? அவன் அகிம்சை அகிம்சைன்னு சொல்றான், அவன் தான் முழு உதவும் செய்யறான் தெரியுமா உனக்கு. இந்த வீட்டுக்கு இருந்தவன் முழு அவன் தான் காரணம், மைய காரணம். உன்னை பாத்து என்ன தெரியுமா சொன்னவன்? வெளிநாட்டு வினோதம்னு சொன்னவன் தெரியுமா? ஓ இது கூட உனக்கு கேவலம் தேவையா? கேட்க மாட்டியா போய்? உனக்காக நீ தான் கேட்கணும், நான் கேட்க மாட்டேன். உண்ட உண்ட பிரச்சனை நீ தான் கேட்கணும். இந்த கம்சி அவனை அடிச்சு போயிடுச்சு. அகிம் சார், நீ என்ன பார்த்தா அவன் என்ன சொல்லியிருக்கிறாய்? வெளிநாட்டு வினோதமா இருக்க நான் சொல்லியிருக்கேன், என்ன பார்க்க அப்படியா இருக்கு? கொஞ்சம் முடிவு வளர்த்துறீங்க அப்படியா சொல்லுவீங்க? இதா கதையா? அடேய் சொல்லுடா, சொன்னியா இல்லையா? சரி சரி, நீ சொல்லிருந்தா கூட பரவாயில்ல, தயவு செய்ய வாயத்திருந்த கதை சிரிக்காத, கோவம் அடிச்சு அடிச்சு போக சொல்லிட்டேன். கதையரா கதைக்கிறானு இல்ல, சிரிச்சு கண்டே இருக்கிறான். டேய் சொல்லடா, சொன்னியா இல்லையா? அடிச்சு போட சொல்லிட்டேன். அடிப்பியா? ஓ அடி, அடிக்கவா அடி, ஆனா நான் திரும்ப அடிக்க மாட்டேன். ஏன் ஏன் சொல்லு? நீ அடிச்சா ரெட் கார்டு வாங்கி, ரெட் கார்டு நான் டைட்டில் வாங்கி. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா? அகிம்சை அகிம்சைன்னு இந்த விளையாட்டு நீங்க இந்த வீட்டுல தான் செல்லுபடியா? நல்ல வீடு. காலை 8 மணி, கதை சொல்லும் நேரம். 1995 என்னட்ட வந்த ஒரு, நான் சின்ன ஆள் இருந்தேன், அப்ப என்னட்ட வந்த ஒரு ரிப்போர்ட் கார் ஒன்று இருந்தது. சரி, தடுமல் வச்சுட்டு ஜால் பார்த்துட்டு சரியான மழை, அதான் தடுமல் வச்சுட்டு. அப்ப அந்த கார் வந்து ஓட இல்லாம இருந்தது. ஏன் ஓட இல்லாம இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன், புடிவடையில இன்னும் பிரச்சனையா இருக்குமுன்னு சொல்லி இந்த காரை போட்டு திருப்பி எல்லாம் செஞ்சு பார்த்தா அந்த ரிமோட்டுக்குள்ள பேட்டரி இல்லை. எனக்குள்ள ஒரு கவலையா போயிட்டு, என்னடா அது ரிமோட்டுக்குள்ள பேட்டரி இல்லையே, நான் பேட்டரி இல்லாமல் இந்த காரை நான் என்னன்னு ஓடுறது ரெண்டு யோசிச்சு அழுது கொண்டு நான் அப்படியே இருந்துட்டேன். எனக்கு ஒரு வழி ஏறிய ஆரோக்கியம் 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 சரி சரி சரிங்க போங்கம்மா. அப்ப இவங்க வேற அந்த நேரம் யாழ்ப்பாணத்துல பற்றி இல்ல. ஏன்னு சொன்னா பற்றி வந்து யாழ்ப்பாணத்துல பிரச்சனை, அந்த நேரம் பற்றி வச்சிருக்கே இல்லாது, பற்றி தட்டுப்பாடு. அப்போ பற்றி வச்சிருந்தா சரியா சிக்கல் வரும். அப்போ வந்து பற்றி ஒரு இல்லை,
அந்த நேரம் என் கண்ணில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று பட்டது, அந்த ஆட்டோக்குள்ள ஒரு பேட்டரி ஒன்று இருந்தது. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அந்த பேட்டரியை போய் இப்போ தொட்டன் அந்த பேட்டரிக்குள்ளே இருந்த செல்ஸ்லேயும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது, இந்த உடம்புல இருந்த செல்ஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி இந்த பேட்டரிக்குள்ளே இருந்த அசிட்லேயும் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது, இந்த உடம்புக்குள்ளே இருந்த ரத்தத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அண்டைக்கு வந்து ஃபீல் பண்ணாது, ஃபீல் பண்ணாது மாற்றங்கள் எனக்கு தெரியுது. கவலை அண்டைக்கு வந்து எனக்கும் பற்றிக்கும் இடையிலான பந்தம், எனக்கும் பற்றிக்கும் இடையிலான உறவு வந்து அண்டைக்கு வந்து கட்டி எழுப்பப்பட்டது. இது வரைக்கும் இந்த எந்த ஆட்டோவை பார்த்தாலும் அந்த பற்றி என்ன பார்த்து சிரிக்கும், நான் பற்றியை பார்த்து சிரிப்பேன். யாழ்ப்பாணத்தில் இது வரைக்கும் நான் அளவு சொல்லி வேலையே இல்லை, அவ்வளோ பற்றி வந்து எடுத்துருக்குறேன் ஆட்டோக்குள்ளே இருந்து. அப்போ இல்லை ஆட்டோக்காரன் அப்புறம் நினைக்காங்க கூட பற்றி நான் தான் எடுக்கிறேன் சொல்லி, அப்படி இல்லை ஆனால் பற்றியை நான் தான் எடுக்கிறேன். அது வேற பிரச்சனை. அப்போ வந்து பற்றி எல்லாத்தையும் எடுத்து அந்த பற்றியை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம், பற்றிக்கு என்ன பார்த்தா ஒரு சந்தோஷம். அப்படி வந்து நானும் பற்றியும் வந்து ஒரு இணை பிரியாத பந்தமாக ஆயிட்டோம் என்ன சொன்ன. இப்போ கூட நான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து 12 பேட்டரி அடிச்சிருக்கேன், 6 சோனி கேமராட பேட்டரி அடிச்சேன்னா. இப்போ இந்த கேமராட பேட்டரியும் அடிப்போம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ காய்ச்சி முடிஞ்ச அப்புறம் அடிப்போம். மற்றது வந்து 4 வந்து இவங்கட பொடியிருந்த ஷர்ட் வழி அந்த மைக்கட கேமரா பேட்டரி வந்து 4 அடிச்சேன். இவ்வளவு நீயா செஞ்ச நீ அஹிம்சா, இந்த வீட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு எந்த போட்டியாளர்களை தெரிவு செய்றீங்கன்னு சொல்லி சரியான காரணத்தோட சொல்லுங்க. நான் வெற்றியை நாமினேட் பண்றேன் பிக்பாஸ். ஏனண்டா அவர் என்ன எவரடி பெட்ரியில் இருக்கிற பூனைன்னு, ஆனால் நான் பூனை இல்லை அகிம்சையை கையாள்ற புலி என்று நிரூபிக்குவான். அதுக்காக பெட்ரியை நாமினேட் பண்ணுறேன். நான் பிக்பாஸ் அகிம்சையை தான் நான் நாமினேட் பண்ணுறேன். ஏனண்டா பட் அகிம்சையே ஒரு கட்டத்துக்கு பிறகு பயங்கர இம்சையாக இருக்கு, தாங்க இல்லாமல் இருக்கு. பட் சத்தம் போடாமல் இருக்கிறது பார்க்க ஆக வெறுப்பாக இருக்கு, சரியான அறிவறுப்பாக இருக்கு. சத்தம் போடாமல் இருந்தோண்டு சரியான கடி வேறியல் பார்த்து கொண்டு இருக்கிறான். நான் வந்து கமலைத்தான் நோமினேட் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஆளுக்கு பழக்கவழக்கம் ஒன்றும் சரியில்லை. மற்றது ஓட்டு மாற்று வேலைகள், சுத்து மாற்று வேலைகள், ஆக்களை குழி வைக்கிற வேலைகள், இப்போ நிறைய வேலை வந்து செய்கிறார். மற்ற அவரை வந்து பிக்பாஸ்லேருந்து வெளியே தூக்கி போட்டோம்னு சொன்னால் பிக்பாஸ் வீடே வந்து அமைதியாக ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். மற்றது வந்து நான் வந்து ரஜினி ஃபேன், எனக்கு அவரை பிடிக்காது கமலை, அது அடுத்த பிரச்சனை. அவரை படங்களும் பார்க்குறது தானே. அப்போ அவரை நோமினேட் பண்ணினா ரஜினியை பிக்பாஸுக்கு கொண்டலாம்ன்ற ஐடியாவும் எனக்கு இருக்கு. சொல்லுங்க லண்டன் அரவிந்த், நீங்கள் யாரை நோமினேட் பண்ணுறீங்க? பிக் பாஸ் நான் நோமினேட் பண்ணுற வந்து நீங்கள் தப்பா நினைக்கூடாது, நான் உங்களே நோமினேட் பண்ணுறேன். என்னையா பார்த்துக்கலாம். இந்த உங்களோட துணியே புள்ளையா இருக்கு, விளங்குதா? அந்த அடக்குமுறையான துணியில் நீங்கள் கதைக்கிறீங்க. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ், நான் வந்து ஒரு சோசியலிசமான நாட்டிலேருந்து வந்தேன், விளங்குதா? அங்கே வந்து இந்த பாஸ் அந்த தொழிலாளி அந்த ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை. நான் எங்களுக்கு சம்பளம் தான் பாஸை கூட நான் பாஸ்ன்னு கூப்பிடல. ஆனால் உங்களே நான் பிக் பாஸ்ன்னு கூப்பிடுறது இது ஒரு அடக்குமுறை. முதல் உங்களை வெளியேற்றினா இந்த பிக் பாஸ் வீடு வந்து நல்லா இருக்கும், நாங்களும் டைட்டில் வின்னராக வரலாம். நான் உங்களை நோமினேட் பண்றேன், அவ்வளவுதான் விஷயம். வெளியே போடா ஐயோ கே ராஸ்கல்களா பாத்தீங்களா, இதுக்குதான் உங்களை நோமினேட் பண்றேன்.